புதுசாக ஸ்டாக் மார்க்கெட் குள்ள வரவங்களுக்கு புரியற மாதிரி விளக்கம் கொடுத்தா ஸ்டாக் தாக்கி என்னன்னா இப்போ நீ நானும் ஒரு டீ கடை ஆரம்பிச்சோன்னு வைங்க அந்த டீ கடை ஆரம்பிக்கிறதுக்கு ரெண்டு லட்ச ரூபா வச்சுன்னு வைங்க இல்லை என்னோட பிஸ்னஸோட ஒர்த்து என்னன்னு எனக்கு தெரியணும்னு வை நான் லிஸ்டிங் பண்ணுறேன் ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு நீங்கள் வந்து டோட்டலாக நான் சொன்னது இருபத்தஞ்சு லட்ச ரூபா போட்டிருக்கோம் ஸோ ஒரு ஷேரோட ஃபேஸ் வேல்யூன்னு ஒன்று இருக்கும் எம்ஆர்எஃப் தான் ஒரே கம்பெனி பெரிய கம்பெனி நூறுரூவாவில் இருக்குது சிலது பத்து அஞ்சு ரெண்டு ஒன்றுன்னு இருக்கலாம் இந்த கம்பெனி ஆஹோ ஓஹோ இதோட வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி அதனால் இந்த இருபத்தஞ்சு பேரும் இருக்காங்கல்ல இதில் ரெண்டு பேர் வெளில போயிடுறாங்க ஸோ டோட்டலாக நாலு பேர் தான் இருக்காங்க நாங்கள் வந்து எங்கள் பங்கு வந்து எழுபத்தஞ்சி பர்சன்ட்டு மீதி இருபத்தஞ்சி பர்சன்ட் ஷேர் தான் வெளில வைக்கிறோம் ஏன் லாஸ் ஆகுதுன்னா ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்கள் பசங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கார்த்தாலே இன்வெஸ்ட் பண்ணால் சாயங்கன்னா வெளில வரணும்னு நினைக்கிறாங்க ஸ்டாக் மார்க்கெட் குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும் சார் புதுசாக வரவங்க முதல்ல உனக்கு எஸ்எம்எஸ் வந்துட்டே இருக்கும் இதை வாங்கி இதை விற்று இதை வாங்கி இதை பண்ணு அந்த காடு போய் கசப் கிடக்காருட்டா எதை தின்னால் இன்னும் நான் ரொம்ப நாள் வாழ்வேன் அப்படின்னு கேட்டால் எப்படி இப்போ இந்த கம்ப்யூட்டர் வந்தப்புறம் என்ன ஆகிடுச்சுன்னா நீ பாயிண்ட் த்ரீ கமிஷன் கேட்குற ஊசிலேயே மீன் பிடிக்கணும்னு நினைக்கிறது நீங்கள் சொல்லி சேவிங்ஸ் தேர்ட்டி பர்சன்ட் அந்த சேவிங்ஸ் வந்து நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து உனக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சுன்னா போட முடியாது அதனால உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னா ஒரு பாட்டி இருக்காங்க எண்பது வயசு ஆகிடுச்சு உங்கள் தாத்தா பெரிய ஆஃபீஸர் செத்து போயிட்டார் ஒரு லட்ச ரூபா பென்ஷனே வருது இல்லை எனக்கு அதெல்லாம் ரிஸ்க் என்ன பேங்க்லேயே நிறைய ப்ரோக்கர் இருக்காங்க பேங்க்கே புரோக்கராக இருக்கும் அவன்கிட்ட ஓப்பன் பண்ணுறேன் ஆனால் வாரன் பெஃப்ட்டுக்கு பத்து ஷேர் சொன்னார் ஆறு ஷேர் ஏழு ஷேர் தான் சக்ஸஸ் ஆகும் ஒருத்தர் சம்பளம் வந்து ஒரு முப்பதாயிரம் வச்சுக்கோங்களேன் மாசம் அவர் வந்து மாதிரி ஸ்டாக்ஸ் அதாவது ஸ்டாக் மார்க்கெட் பத்தி ஐடியாவே இல்லை அப்படின்னும்போது எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம் அந்த வணக்கம் சார் வணக்கம் சார் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு அந்த வார்த்தை கேட்டாலே யங்ஸ்டர்ஸ்கெல்லாம் வந்து ஒரு பயம் வருது ஏன்னா வந்து ஸ்டாக் மார்க்கெட்னாவே வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற பணம்லாம் போயிடும் அது எப்படி இன்வெஸ்ட் பண்றதுன்னு தெரியாமல் கொஞ்சம் நிறைய பேர் சந்தேகங்கள் இருக்கு என்ன விஷயம்னா இப்போ நிறைய அந்த ட்ரேடிங் ஆப்ஸ்லாம் எக்கச்சக்கமாக எக்கச்சக்கமா நிறைய வந்திருக்கு சார் ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கூட தெரியாம நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி அதில் வந்து பணத்தை விடுறாங்க அப்படின்னா கூட சொல்கிறாங்க புதுசாக ஸ்டாக் மார்க்கெட் வரவங்களுக்கு புரியிற மாதிரி விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் முதல்ல ஹெல்த் வார்னிங் ட்ரேடிங் ஆப்ஸ் யூஸ் பண்ணாதீங்க என்னன்னா ஒரு பிஸ்னஸோட ஒரு பங்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்குன்னு தான் ஸ்டாக் மார்க்கெட் இப்போ நீயும் நானும் ஒரு டீ கடை ஆரம்பித்தோன்னு வைங்க அந்த டீ கடை ஆரம்பிக்கிறதுக்கு ரெண்டு லட்ச ரூபா ஆச்சுன்னு வையுங்க நீ ஒரு லட்ச ரூபா போட்டிருக்க நான் ஒரு லட்ச ரூபா போட்டிருக்கேன்னா நம்ம ரெண்டு பேரும் ஃபிஃப்டி பர்சன்ட் பார்ட்னர் அந்த டீ கடை பெருசாக டீ மாதிரி பரவி நிறைய ஆயிரம் டீ கடை ஆயிடுச்சுன்னா அதான் பக்ஸ் காஃபி கடை ஸ்டார்பாக்ஸ்ன்னு ஆயிடுச்சு ஸோ அந்த பணம் நம்ம போட்டுகிட்டே இருந்திருப்போம் பத்து லட்ச ரூபா வரைக்கும் நான் அஞ்சு லட்ச ரூபா போட்டிருப்பேன் நீ அஞ்சு லட்ச ரூபா போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் இந்த ஷேருக்கு ஒரு மதிப்பு போட்டுட்டு வெளியிலேயே பணம் வாங்கியிருப்போம் ஸோ ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபா இருக்காச்சும் பப்ளிக்காக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஸோ நம்மள்ட வந்து முதல் பன்னெண்டு லட்ச ரூபா நானும் போட்டிருக்கோன்னா நம்ம தான் மெஜாரிட்டி கண்ட்ரோல் இருக்கும் ஏன்னா முதல்ல நம்ம போட்டோம் ஸோ மற்ற நம்மளுக்கு எழுபது அறுபது பர்சன்ட் கம்பெனியும் மீதி பதிமூணு லட்ச ரூபா போட்டவங்களுக்கு நாற்பது பர்சன்ட்டும் கொடுத்துருப்போம் முதல் பன்னெண்டுக்கு அறுபது அடுத்த போட்ட பதிமூணுக்கு நாற்பது அது பத்து பேர் சேர்ந்து போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க நாலு பேர் போட்டிருக்காங்கன்னா ஆளுக்கு பத்து 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 பர்சன்ட் ஸோ அப்போ என்னாகும் நான் முப்பது பர்சன்ட் வச்சிருப்பேன் நீ முப்பது பர்சன்ட் வச்சிருப்ப மீறி இருக்கிறவங்க பத்து பத்து பர்சன்ட் வச்சுருப்பாங்க கம்பெனி பெருசாகிடுச்சி ஸோ இப்போ வந்து வந்து இந்த மார்க்கெட்டை பப்ளிக்காக போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறோம் ஏன்னா இப்போ நாலு பேரில் ஒருத்தர் வெளில போகணும்னு எதிர்பார்க்குறாரு இல்லை என்னோடய பிஸ்னஸோட ஒர்த்து என்னன்னு எனக்கு தெரியணும்னு மெய் நான் லிஸ்டிங் பண்ணுறேன் ஸோ இப்போ என்ன என்னிருக்கு நீங்கள் வந்து டோட்டலாக நான் சொன்னது இருபத்தஞ்சு லட்ச ரூபா போட்டிருக்கோம் ஸோ அது ஷேரோட ஃபேஸ் வேல்யூன்னு ஒன்று இருக்கும் எம்ஆர்எஃப் தான் ஒரே கம்பெனி பெரிய கம்பெனி நூறுரூவாவில் இருக்குது சிலது பத்து அஞ்சு ரெண்டு ஒன்றுன்னு இருக்குன்னா நம்ம கம்பெனியில் பத்துன்னு இருந்தா கூட ரெண்டாயிரத்து ஐநூறு ஷேர் இருக்கும் ரெண்டாயிரத்தி இப்போ நூறுனா ரெண்டாயிரத்து ஐநூறு பத்துன்னா இருபத்தஞ்சாயிரம் ஷேர் இருக்கும் இருபத்தஞ்சாயிரம் ஷேரில் சிக்ஸ்டி பர்சன்ட் நம்புலதுன்னா பத்து பர்சன்ட்னா ரெண்டாயிரத்து ஐநூறு ஸோ அறுபது பர்சென்ட்னா ஆறு ஆள் மல்டிப்ளை பண்ணிக்கோ ஆறு ரெண்டு பன்னெண்டு பதினஞ்சாயிரம் என் டி ஒன் டியும் இருக்கும் என்கிட்ட ஏழாயிரத்தி ஐநூறு ஒன்றொடுத்த ஏழாயிரத்து ஐநூறு மீதி இருக்கிற பத்தாயிரம் ஷேர் வந்து அந்த நாலு பேருக்கு ஆளுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இருக்கும் ரெண்டாயிரத்து ஐநூறு ஷேர் இருக்கும் இப்போ நம்ம வந்து பப்ளிக் இஷ்யூ பண்ணுறோம் பப்ளிக்கில் என்ன சொல்கிறோன்னா இந்த கம்பெனி ஆஹோ ஓஹோ இதோடய வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி அதனால் இந்த இருபத்தஞ்சு பேரும் இருக்காங்கல்ல இதில் ரெண்டு பேர் வெளில போயிடுறாங்க ஸோ டோட்டலாக நாலு பேர் தான் இருக்காங்க நாங்கள் வந்து எங்கள் பங்கு வந்து எழுபத்தஞ்சு பர்சன்ட்டு மீதி இருபத்தஞ்சு பர்சன்ட் ஷேர் தான் வெளில வைக்கிறோம் அந்த இருபத்தஞ்சு பர்சன்ட்டில் சில பேர் வெளில போயிடுவாங்கன்னு ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவோம் அதுதான் ஐபிஓ பேண்டுன்னு ஐபிஓ போடலாமா போடலாமான்னு கேட்குறாங்க அந்த பேண்டு எனக்கு மனசுக்கு தோணின விலை ஒன்று சொல்லுவேன் அந்த விலைக்கு பப்ளிக் இஷ்யூ போட்டு மார்க்கெட்டில் அது லிஸ்ட் ஆகும் லிஸ்ட் ஆனோன்னே நான் என் ஷேரை விற்கலாம் நீ உன் ஷேரை விற்கலாம் அவங்க யாராவது அவங்க ஷேரை விற்கலாம் அவங்க யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அவங்க ஷேரெல்லாம் அவங்க விற்கலாம் யாராவது புதுசாக வரவங்க அதை வாங்கலாம் இதுதான் பிஸ்னஸ் ஏன் லாஸ் ஆகுதுன்னா இப்போ நான் டீ கடையில் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன்னு மையே அந்த டீ கடை அடுத்த நாளே என்னால் காசு எடுக்க முடியாது நான் ஒரு லட்ச ரூபா நீ ஒரு லட்சரூபா போட்டோன்னா அது ரெண்டு வருஷம் நடத்தி அப்புறம் தான் போட்ட ரெண்டு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா அனுப்புறம் நான் நீயும் சம்பளம்னு எடுக்க முடியும் முதல்ல சம்பளம் எடுப்போம் அப்புறம் அஞ்சு லட்ச ரூபா மீதி இருக்குது எல்லாம் செலவுனால் நம்ம லாபத்தில் நீங்கள் ரெண்டு லட்சம் வச்சுக்கோ நான் ரெண்டு லட்சம் பங்கு பிடிக்கணும்னு ஸோ ஒரு பிஸ்னஸ்னால் நீங்கள் பணம் போட்டு அந்த பிஸ்னஸ் அஞ்சு வருஷம் நடத்தினப்புறம் தான் காசு வரும் ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்க பசங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கார்த்தால இன்வெஸ்ட் பண்ணால் சாயங்காலம் வெளில வரணும்னு நினைக்கிறாங்க நான் கார்த்தால டீ கடையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு சாயங்காலம் இன்றைக்கி நானும் இம்மாதிரி கார்த்தால ஒரு லட்ச ரூபாய்க்கு போட்டு கம்பெனி அனுப்ச்சிட்டு சாயங்காலம் அதை பத்து லட்ச ரூபா ஆக்கணும்னு நினச்சா ஆக்க முடியாது போட்ட ஒரு லட்சம் ரூபா கூட வராது தான் ஸ்டாக் மார்க்கெட்ல மக்கள் நட்டப்படுறாங்க ஸ்டாக் மார்க்கெட் போறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும் சார் புதுசாக வரவங்க முதல்ல கடன் வாங்கிட்டு போடக்கூடாது ஒன்றை அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு எனக்கு இந்த பணம் வேண்டாம் அப்படின்னு என்ன பணம் இருக்கோ அந்த பணத்தை தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு எனக்கு வானாங்க ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பண்ணாதீங்க எனக்கு ஐம்பத்தி நாலு வயசு நான் பதினெட்டு வயசுலேருந்து மார்க்கெட்ல இருக்கேன் நான் பார்த்த இந்த முப்பத்தாறு வருஷத்தில் மார்ஜின் ட்ரேடிங் பண்ணி இது வரைக்கும் நான் டே ட்ரேடிங் பண்ணி நான் சம்பாதிச்சு ஆளே பார்த்ததில்லை எனக்கு முன்னாடி ஃபில் கேரியே அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் நைன்டீன் ஹண்ட்ரட்ல பிறந்தார் டூ தௌசண்ட்ல இறந்தார் நூறு வருஷம் இருந்தார் இருபது வயசில் ஸ்டாக் மார்க்கெட்டு பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தில் செத்து போகிற வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்தார் அவரும் அதே தான் சொல்கிறார் என்னோட எண்பது வருஷம் அனுபவத்தில் இது மாதிரி நான் சம்பாதிச்சு பார்த்ததே கிடையாதுன்னு ஆனால் நீ நம்ம ஊரில் என்ன ஆகும் மற்ற எல்லா ஊர்லேயும் என்ன ஆகுதுன்னா ரெண்டு டிவி சேனல் அதுக்குன்னே இருக்கும் அழகாக புண்டுங்க அடுத்தாலும் வந்து எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசும் இங்கிலீஷ்லேயும் ஹிந்தி அது ஆக்சுவலாக வெள்ளை கூப்பிட்டா ஒன்றும் தெரியாது என்ன ரீசண்டாக ஒரு பொண்ணு வந்து கிரிப்டோ கரன்சியை பற்றி இன்டர்வியூ பண்ணத்துக்கு வந்தது இன்டர்வியூக்கு முன்னாடியே என்ன கேட்குது கிரிப்டோ கரன்சி நான் என்னன்னு ரெண்டு நிமிஷம் என்கிட்ட கேட்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அதை இன்டர்வியூ எடுக்குது ஸோ உங்கள் டிவி சேனலில் பேசுகிறதும் அதே மாதிரி தான் அவன் காற்றாலும் சொல்லுவான் இதில் போடு அவங்க ஆஸ்தாங்கமாக நாலு பேர் வச்சுருப்பான் அவன் இதை வாங்கு இதை வித்துருன்னு சொல்லே இருப்பான் இப்போ நான் பத்து சொன்னேன்னா அது தான் ரெண்டு நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த ரெண்டை கரெக்டாக பண்ணியிருந்த சம்பாத்தியத்தில என்கிட்ட இன்னும் ஒரு நாலு பேர் வருவான் ஸோ அவங்களுக்கு டிவியில் வந்ததுனால அவன் எக்ஸ்பர்ட்டுன்னு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறீங்க மெயினாக இதை ஸ்பான்சர் பண்ணுறதுனா புரோக்கரேஜ் கம்பெனி ஒரு புரோக்கர் கம்பெனி இந்த ஆப்லலாம் எப்படின்னா நீ வாங்கினாலும் அவனுக்கு லாபம் நீ விற்றாலும் அவனுக்கு லாபம் கமிஷன் எடுத்துப்பான் ஸோ நான் வாங்கினாலும் லாபம் விற்றாலும் லாபம் கரெக்டாக ஆனாலும் உன்னை வாங்க விற்க விற்றுட்டே இருப்பான் உனக்கு எஸ்எம்எஸ் வந்துகிட்டே இருக்கும் இதை வாங்கு இதை விற்று இதை வாங்கு இதை பண்ணு அப்படின்னு தேவையில்லாமல் உனக்கு ஐடியா கொடுத்துட்டே இருப்பான் அவன் புரோக்கர் அட்வைஸை கேட்டேன்னா கசாப்பு கடைக்காரன்ட்டு ஆடு எப்படி நான் ஹெல்த்தியாக இருக்கிறது நான் கசாப்புக்காரன்ட்ட போய் ஆடு கேட்டால் கசாப்பு கடைக்காரன் வீட்டு வாசலில் ஒரு ஆடை கட்டி இருக்கிறான் அந்த கா ஆடு போய் கசாப்பு கிடக்காரன்ட்ட எதை தின்னால் ஒன்றும் நான் ரொம்ப நாள் வாழ்வேன் அப்படின்னு கேட்டால் எப்படி அவன் அடுத்த முடிச்சம் எப்படி போடுறதுன்னு பார்ப்பான் அதனால் புரோக்கர்ட்ட நீ அட்வைஸ் கேட்டேன்னா உன்னை மாதிரி ஒரு முட்டால் கிடையாது ஆனால் முக்கால்வாசி பேர் அவன் சொல்கிறத பண்ணிகிட்டு இருப்பான் அவன் இப்போ நான் இப்போ சொன்ன மாதிரி நான் இப்போ ரிலையன்ஸ் கம்பெனி இன்றைக்கி கம்பெனி ஷேரை வாங்கிட்டேன்னு வைங்க கிட்டே வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க நான் கமிஷன் கொஞ்சம் கொடுத்துட்டேன் ரெண்டு லட்ச ரூபா வாங்கினேன் அரை பர்சன்ட் கமிஷன் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க அப்போ நான் வந்து ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஆயிரரூவா கமிஷன் கொடுத்துட்டேன்னு வைங்க அடுத்த நாளைக்கு அதை விற்றா ரெண்டு லட்சத்தி ரூபாய்க்கு வித்தா தான் நூறு ஆயிரம் ரூபாய் பார்க்க முடியும் அப்போ நீ சம்பாதிக்கவே முடியாது இந்த ரெண்டு லட்சம் வச்சுட்டு நீ பத்து வருஷம் உட்காந்துருந்தா தான் அது நீ பத்து லட்ச ரூபாய்க்கு விற்க முடியும் அப்போது நீங்கள் லாபம் சம்பாதிக்கணும்னா ப்ரோக்கர் லாபம் சம்பாதிக்க முடியாது ப்ரோக்கர் லாபம் சம்பாதிக்கணுன்னா நீங்கள் சம்பாதிக்க முடியாது அதனால் அவன் என்ன பண்ணுவான் அவனுக்கு எது லாபமோ அதுதான் சொல்லுவான் உனக்கு எது லாபம்ங்கிறது அவனுக்கு கவலை கிடையாது முன்னெல்லாம் எப்படின்னா ஒரு புரோக்கருக்கு ரெண்டரை பர்சன்ட் கமிஷன் வரும் ஸோ நான் பத்து லட்ச ரூபாய்க்கு வாங்கி இருபது லட்ச ரூபா பிஸ்னஸ் பண்ணேன்னா எனக்கு ஐயாயிரம் ரூபா கமிஷன் கிடைக்கும் நான் ஒழுங்காக ஒரு லட்சம்னா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கமிஷனு பத்து லட்ச ரூபா பண்ணால் இருபத்தஞ்சாயிரரூவா கமிஷன் கிடைக்கும் நான் அவன் உனக்கு நல்ல அட்வைஸ் தருவேன் ஏன்னா ஒன்ட்ட பத்து லட்ச ரூபா நீங்கள் வியாபாரம் பண்ண ஒரு இருபத்தஞ்சாயிரரூவா எனக்கு போனி ஆச்சு ஒரு நாளைக்கு ஒரு போனி போகிறோம்னு நினைப்பேன் இப்போ இந்த கம்ப்யூட்டர் வந்த அப்புறம் என்ன ஆகிடுச்சுன்னா நீ பாயிண்ட் த்ரீ கமிஷன் கேட்குற லட்சத்துக்கு முந்நூறுரூவா பத்து லட்ச ரூபாய்க்கு மூவாயிரம் ரூபாய்க்கு கேட்குற அப்போ யாரை போடுவான் ஒன்றுமே தெரியாதவனாக தான் போடுவான் ஏன் உ இருபது நாள் ட்ரேடிங்கில் அவன் அறுபதாயிரூபா சம்பாதிப்பான் அவனுக்கு இருபதாயிரரூபா சம்பளம் இருக்கும் இருபதாயிரரூவா சம்பளத்துக்கு இங்கிலீஷே பேச தெரியாது அவன் எங்கேயாவது உனக்கு ஸ்டாக் மார்க்கெட் அட்வைஸ் கொடுப்பான் கொடுக்க முடியாது ஸோ அதுக்கு ஒரு காரணமும் நம்ம தான் ஏன்னா நம்ம அதுக்கு கரெக்டாக அட்வைஸுக்கு காசு கொடுக்க மாட்டோம் அந்த அட்வைஸுக்கு உரிய சம்பளத்தை கொடுக்க மாட்டோம் ஓசிலேயே மீன் பிடிக்கணும்னு நினைக்கிறது ஸோ அதனால் உங்களுக்கு வந்து விஷயம் தெரியாதவன் தான் வருவான் அவன் டெஃபினட்டாக உங்களை தலையை தடவி அவன் வந்து இருபத்தஞ்சாயிரரூவா சம்பளம் வாங்கணும்னா ஒரு லட்ச ரூபா டார்கெட் பண்ணணும் அவன் எப்படி ஒரு லட்ச டார்கெட் பண்ண முடியும் நீ பைசெல் பண்ணால் தான் பண்ண முடியும் அதனால உன்னை பைசெல் பண்ண வைப்போம் இந்த டேப் எல்லாமே இது மாதிரி பைசெல் பண்ணுற வேலை தான் ஓகே சார் சார் இப்போ பேசிக்கான சில சந்தேகங்கள் சார் இப்போ ஒருத்தர் சம்பளம் வந்து ஒரு முப்பதாயிரம் வச்சுக்கோங்களா மாதம் இல்லை ஒரு தேர்ட்டி ஃபைவ் வச்சுக்கலாம் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சேலரி அப்படின்னா அவர் வந்து எந்த மாதிரி ஸ்டாக்ஸ் அதாவது ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ஐடியாவே இல்லை பொழுது எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் அந்த தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ல எக்ஸ்ட்ரா முப்பத்தஞ்சாயிரம்ல அவருக்கு என்ன வயசு அவரோட குடும்பம் என்ன நிலைமையில இருக்குது அவர் வாழ்க்கையில் எந்த நிலைமையில இருக்கார் அவங்க அப்பா எவ்வளோ சொத்து வச்சுட்டு போயிருக்காரு அதெல்லாம் பொறுத்து தான் நீங்கள் முப்பத்தஞ்சாயிரரூவாவில் எப்படி செய்ய முடியும்னு பார்க்கணும் வெறும் எனக்கு இவ்வளோ சம்பளம் தான் என்னால் சொல்ல முடியாது எங்கள் அப்பா ஆல்ரெடி பெரிய ஆஃபீஸரு நான் இப்போ தான் இருபத்தி மூணு வயசு ஆகுது நான் சாஃப்ட்வேரில் சேர்ந்திருக்கிறேன் எனக்கு ரூபா சம்பளம் பத்தாயிரரூபா இருக்கிற தௌடுவிடுவேன் மீதி பதிஞ்சாயிரரூவா இருக்குன்னா நீ பதிஞ்சாயிரவா ஸ்டாக் மார்க்கெட்டில் சொல்லலாம் நீங்க சொல்லுவீங்க சேவிங்ஸ் தேர்ட்டி பர்சன் அந்த சேவிங்ஸ் வந்து நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து உனக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சுன்னா போட முடியாது குழந்தைகள் இருக்குன்னா போட முடியாது ஸோ அதனால்தான் நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த பணம் எப்போ திரும்பி எடுப்போம்னு தெரியாது அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு எடுக்க முடியாது அதனால் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னா இண்டெக்ஸ் ஃபண்டில் போடுறது பெட்டர் ஸோ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடணுன்னா நீ ஒரு நல்ல கம்பெனியில் வேலையாக இருக்கணும் ஒரு நூறு கிராம் தங்கம் மாதிரி சேர்த்து வச்சிருக்கணும் ஒரு ஆறு மாதத்துக்கு வேணுங்கிறத எஃப்டியாவோ இல்லை பாண்டாவோ போட்டு வச்சுருக்கணும் தான் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இறங்க முடியும் நார்மலாக கல்யாணம் ஆகி ஒரு ஒய்ஃபு ஒரு குழந்தை தான் இதில் நான் ரொம்ப யங்கு நான் சின்ன வயசு எங்கள் அப்பாவோட வீடு இருக்குது அப்படின்னா நீ இதெல்லாம் இல்லாமையே நேராக ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு போனோம் உன்னோட பொருளாதாரம் நிலைமை எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் போடலாமா போட முடியாதான்னு தகுதி இருக்குது ஸோ இது மாதிரி ஒரு நம்பரே கிடையாது மார்க்கெட்டில் என்ன சொல்லுவாங்க ஒரு வயசு இருக்குது இப்போ வந்து எனக்கு வயசு நூறு நூறு வயசுன்னு வச்சுக்கோங்க இப்போ என்னோடய வயசு ஐம்பத்த நாலு ஸோ எனக்கு கேப்பு நாற்பத்தாறு பெர்சன்ட்டு என் பணம் நாற்பத்தி ஆறு பெர்சன்ட் நீங்கள் ஸ்டாக் அட் மார்க்கெட்டில் போடலான்னு இப்போ இருபத்தஞ்சி வயசுனா நூறுலேருந்து இருபத்தஞ்சி எடுத்திங்கன்னா எழுபத்தஞ்சி வயசாக அவங்க எழுபத்தஞ்சு ரூபா ஸ்டாக் மார்க்கெட் அப்படி கிடையாது இப்போ நான் சொல்கிறேன் ரெண்டு கதை சொல்கிறேன் ஒரு பாட்டி இருக்காங்க எண்பது வயசு ஆகிடுச்சு அவங்க தாத்தா பெரிய ஆஃபீஸர் செத்து போயிட்டார் ஒரு லட்ச ரூபா பென்ஷனே வருது வீடு சுத்தம்லாம் இருக்குது பசங்கள்லாம் பேரம் பேத்திக்கிறவங்களுக்கு தான் இந்த படம் போக போகுது ஒரு இருபது வருஷம் கழிச்சு போக போகுதுன்னா பாட்டி ஒரு லட்சத்தையும் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடலாம் ஆனால் புருஷன் இறந்து போயிட்டார் அம்மா ஏதோ வேலைக்கு போகுது பேங்க்கில் ஏதோ கிளர்க்கு ஹஸ்பண்டு அந்த இடத்துல கிளர்க்காக இருக்காங்க இருபதாயிரம் ரூபா செலவு வருது செட்டில்மெண்ட் இருபது லட்சரூவா வந்திருக்குன்னா அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் போட முடியாது ஏன்னா அந்த பசங்களோட வாழ்க்கையை அந்த இருபது லட்ச ரூபா நம்பி தான் இருக்குது பாட்டிக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஸோ பாட்டி நிறைய ரிஸ்க் எடுக்கலாம் அம்மா ரிஸ்க் எடுக்க முடியாது ஸோ அவங்க ரிஸ்க் எடுக்கிற தரனை தான் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் எவ்வளோ படம் போடலாம்னு சொல்ல முடியும் ஸோ இப்போ ட்ரேடிங் ஆப்ஸ் இல்லைன்னா வேறு எந்தெந்த மா வேறு எந்த மூடில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணலாம் சார் முதல்ல ட்ரெடிஷ்னல் புரோக்கர் ஒருத்தர் இருக்கணும் அவன் ஒரு நூறு இரநூறு வருஷம் இருப்பான் அவன்கிட்ட போய் நீ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணான் இல்லை எனக்கு அதெல்லாம் வாஸ்க்குன்னாங்கன்னா பேங்க்லேயே நிறைய ப்ரோக்கர் இருக்காங்க பேங்கே ப்ரோக்கராக இருக்கும் அவன்கிட்ட ஓப்பன் பண்ணு ஆனால் ட்ரெடிஷ்னல் ப்ரோக்கராக இருந்தாலும் சரி பேங்கே புரோக்கராக இருந்தாலும் சரி அந்த ஆள் யார் அட்வைஸ் பண்ணுறான்னு தெரியாமல் அந்த அட்வைஸ் கேட்டு வாங்கினீங்கன்னா கைப்படும் வாரன் பஃபர்ட்டிக்கே பத்து ஷேர் சொன்னார்ன்னா ஆறு ஷேர் ஏழு ஷேர் தான் சக்ஸஸ் ஆகும் மூணு ஷேர் நாலு ஷேர் ஃபெயில் ஆகிடும் நான் பத்து ஷேர் சொன்னேன்னா ஆறு ஷேர் ஃபெயில் ஆகிடும் நாலு ஷேர் சக்ஸஸ் ஆகும் பட் அந்த நாலு ஷேரில் வர காசு அந்த ஆறு ஷேர் வந்த லாஸோட பல மடங்கு இருக்கும் ஸோ யாரை ஃபாலோ பண்ணுறோம் அவனுக்கு நாலேஜ் இருக்கா மிஷின் தெரிஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்கணும் நார்மலாக த இதில் என்ன துரதிருஷ்டம்னா செபி கமிஷனை குறைச்சதுலேயும் ஃபீஸை குறைச்சதுலேயும் நிஜமாக விஷயம் தெரிஞ்சவன் சாதாரண மக்களுக்கு அட்வைஸ் கொடுக்க மாட்டான் இப்போ நான் டாக்டர்கிட்ட போகிறேன் டாக்டர்க்கு நான் மருந்து எழுதிட்டார் நான் டாக்டரு நான் ஃபீஸ் கொடுக்கணும் இன்னிக்கேஸ் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன எதிர்பார்க்குறோன்னா அட்வைஸ் ஃப்ரீயாக இருக்கணும் நான் காசு தர மாட்டேன்னு நான் ஒரு ஸ்டாக் சொல்லுவேன் இன்ஃபோசிஸ் வாங்குன்னு நீ வாங்கிட்டு ஒன்றரை லட்ச ரூபா இவனுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டேன்னா அவனுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க அவனுக்கு ஒரு ஒன் வர மாட்டான் ஸோ ஃபஸ்ட்டு தொழிலை முறையாக கற்றுக்கணும் யார்கிட்ட அட்வைஸ் வாங்கணும் ஃபீஸ் ஒழுங்காக கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னா வேலை கரெக்டாக இருக்கும் சார் லாஸ்ட்டாக கொஷின் சார் இப்போ ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் சார் அடுத்த அதாவது இப்போ அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறது எப்படி டிமேட் அக்கௌண்ட் எப்படி ஆரம்பிக்கணும் அந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் எனக்கு தெரியவாக சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து நல்ல ப்ரோக்கராக பார்க்கணும் அந்த ப்ரோக்கர் அக்கௌண்ட்டு அப்போ டிமேட்டுக்கு வந்து உங்கள் பேன் கார்டு கொடுக்கணும் ஆதார் கார்டு தரணும் உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் இது மூணு இருந்துட்டால் அக்கௌண்ட் திறந்துடுவான் ஒன்ஸ் அக்கௌண்ட் திறந்தப்பறம் நீங்கள் பணம் வந்து அவன் அக்கௌண்ட்டுக்கு மாற்றணும் அது உங்கள் ஸ்க்ரீனில் தெரியும் எதிர் பை ஃபோன் பை பஞ்சிங் நீங்கள் வந்து பல மாஸ்டர்ஸ் இருக்காங்க அதை நம்ம போக போக பேசுவோம் அந்த மாஸ்டர்ஸோட ப்ரின்ஸிபல் அனலைஸ் பண்ணி இந்த ஷேர் கரெக்ட் வேலையில் இருக்கான்னு பார்த்து வாங்கிட்டு மறந்து போயிடணும் போல தான் இப்போ நான் ஐடிசி வாங்க போகிறேன்னு வைங்கள ஐடிசி இரநூத்தி அஞ்சு ரூபா இருக்குது நான் அக்கௌண்ட் திறந்துட்டேன் பேங்க்குக்கு பேங்க்லேருந்து ரெண்டாயிரத்தி நூறுரூவா மாற்றிட்டு பத்து ஷேர் ஐடிசி வாங்கிடலாம் அவ்வளோதான் நன்றி சார் நன்றி உங்கள் மத்தியில் எனக்கும் என் சேனலுக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி உங்கள் பேராதரவுக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியல என்னோடய ரெண்டு புஸ்தகம் ஆங்கிலத்தில் இருக்குது அதில் சேப்பு புஸ்தகத்தை தமிழாக்கம் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் ஆங்கிலத்துலேயோ தமிழ்லையோ யாருக்காவது இந்த புத்தகம் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புவோம் என்னை நேராக கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மணி பேச்சு அட் ஜிமெயில் டாட் காம்க்கு மெயில் அனுப்புவோம் கீழே என்னோடய புஸ்தகத்தோட கிண்டல் லிங்க் இருக்குது அதை வாங்கிக்கோங்க உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க எங்கள் சேனலோட லைக் பட்டன் அமுக்குங்க பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க